ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், மதனை பற்றி இந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறான். அதாவது அந்த பையன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், ஒரு அது வந்து நியாயமான ஒரு விஷயம். என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், மதனை பிடிக்கிறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது. மதன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அவன் என்ன விபிஎன் பண்ணாலும் சரி தான், செயின் ப்ராக்சி மூலிமா அவன் முகத்தை மறைச்சாலும் சரி தான், அவன் ஃபுட்டேஜை மறைச்சாலும் சரி தான், ஃபுட் பிரிண்டிங் எடுத்து எப்படி வேணாலும் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்கலாம். அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மதனுக்கு வந்து காவல்துறையிலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் மதன் அங்கே போகலை, அதுக்கான ஒரு விடை நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காவல்துறை மேலே அன்னைக்கு வந்து இவ்வளோ மோசமான ஒரு காவல்துறையாங்கிறது எனக்கு வந்து அன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி அதை விட மோசமான ஒரு காவல்துறை, ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன். ஏன்னா நடந்துச்சுங்கிறத சம்பந்தம் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்க நண்பா, பார்த்ததுக்கப்புறம் இது தயவு செய்து நியாயமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு பையன் சொல்லிட்டாங்கிறதுனாலே எல்லாருமே அவனை போட்டு தாக்குறீங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து ஒரு தவறுதலாக ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என் ரீஜினல் போலீஸ் ஸ்டேஷனில். அவர் ஸ்டேஷனில் இருந்து நம்ம வந்து இவ்வளோ பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம், ஒவ்வொரு 5 நிமிஷத்துலேருந்தும் 5 நிமிஷம் கேப்லேருந்து அங்கேருந்து ஃபோன் வரும், வந்துரு இப்போ வரணும், இப்போ வரணும், இப்போ 4 வண்டி போலீஸ் வந்து அங்கே வந்திருக்கும், இந்த மாதிரி மிரட்டல். சரி, இவங்க கஷ்டம் தாங்க முடியாமல், அதாவது அந்த அளவு கஷ்டப்படுத்துவாங்க. சரி, அங்கேருந்து சரி நானும் என் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு, ரீஜனல் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. அங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ அங்கே ஒரு எஸ்ஐ இருக்கிறாங்க. எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மதனை விடவும் மோசமான வார்த்தைகளாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 10000 கொடுக்கறது, பாலிடிக்ஸ் ப்ரெஷரை வந்து இன்வால்வ் பண்ணி வந்து இது வந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தினால அந்த போலீஸ் அந்த எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஏதாவது எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ அசிங்காசிங்கமான வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளாக தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் சகிச்சுட்டு அப்படியே இருக்கிறேன். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து வெளியே இருக்கிறாங்க, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. உண்மையில சொல்லப்போனால் இல்லை, லா அண்ட் ஆர்டர் இங்கே இல்லை, எல்லாமே செத்து போச்சு. விஷயத்த சொல்கிறேன், நடந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து என் மேலே வந்து கேஸ் கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் அம்மா அடிச்சு போட்டு கீழே போட்டு தள்ளி விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க வெளியே இருக்கிறாங்க. எனக்கு விஷயமே தெரியாது, வெளியே இருக்கிறவங்க சத்தம் போட்டதுக்கப்புறம் நான் வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருக்குங்கிறது அப்போ தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துச்சு, ரத்தம் எல்லாம் வருது, எங்கள் அம்மா காலில் இருந்து ரத்தம் வருது. மேலே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலே சிசிடிவி கேமரா இருக்குது. நான் உடனே அந்த எஸ்ஐ கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ அநியாயம் நீங்கள் பண்ணுறீங்களே, இந்த கேஸ் எடுங்க, இவ்வளோ உங்கள் ஸ்டேஷன் போனாலிக்கு வச்சு தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, கேஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அவங்க எடுக்க மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு உன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப வரேன், அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் வரேன். வந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த காசு, பாலிடிக்ஸ் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் ஒரு லாயரை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் தான் அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து நான் இது வந்து அடிதடி கேஸு, நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அசிங்கமான பேசின அந்த நபர் வந்து சகிக்க முடியாது, மதனெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இந்த விஷயத்தில் பார்க்கும்போது சொல்கிறாங்க. ஒன்றே சரி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டத்தில் இருக்கு, அடிதடிக்கு தனியாக ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் கொடுத்தா அங்கேயும் கம்ப்ளைண்ட், அங்கே சொல்கிறாங்க இங்கே போய் கொடுங்க, இங்கே போய் கொடுங்க, அப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி லாயர்லாம் வந்தனால அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அம்மாவுக்கு வந்து தமிழ் தெரியாது, மலையாளம் மட்டும்தான் தெரியும், ஆனால் தமிழ் பேச தெரியும். அப்போ அவங்க அடிப்படை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போது வாக்குமூலம் வாங்குறதுக்கு ஒரு போலீஸை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா எல்லாம் வந்து தமிழில் சொல்கிறாங்க, எழுத தெரியாதனால அந்த ரிப்போர்ட்டரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா வந்து நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு கொடுத்த ஆட்களுக்கு சாதகமாக எழுதி வச்சுருக்காங்க, நியாயம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள் என்னென்ன நடக்குங்கிறத. மதன் இப்போ வந்து அந்த போலீஸ் கூட்டத்துமே அங்கே போகும்போது என்னென்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த இது கேஸை பற்றி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதை வந்து என்னாச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போடுறேன், என்னென்ன நடக்குங்கிறத பாருங்கள் போடுறேன். அது நேரே வந்து எஸ்பி ஆஃபீஸ் போகுது, எஸ்பி ஆஃபீஸில் இருந்து நேரே வந்து அதே ஸ்டேஷனில் தான் ரீடைரக்ட் ஆகி இங்கே வருது. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு, அவங்களுக்கு சாதகமாக போலீஸ் சாதகமாக
இங்க எதுவும் நடக்கல. ஏன்னா நடந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிசிடிவி எல்லாம் வந்து ஃபுட்டேஜ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க கேட்டாங்க சிசிடிவில வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு காமன் மேன் அப்ப ஒரு போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எப்படி நம்ம வந்து போக முடியல பாருங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ இப்படி ஆகுது, அதுவும் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நேரே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை வந்து எழுதி கொடுத்துருவோம், இந்த மாதிரி அன்னைக்கு பண்ணோம், இந்த நடந்துச்சு, எல்லாமே டீட்டெயிலாக வந்து எழுதி கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவன் எஸ்பி ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் இஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் போய் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் விசாரணை நடக்குது, போலீஸ்காரங்க அவங்களுக்கு உள்ளாடியே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் காசெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக ரிப்போர்ட் எழுதி இங்கே அனுப்புகிறாங்க. கவர்மெண்ட் வந்து அதாவது ஒரு நியாயத்தை வந்து காக்குறதுக்கு தான் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க. இது தாண்டி வந்து இவங்க வந்து லஞ்சங்கிற விஷயத்தில் வாங்குறாங்க, அந்த சைடு வாங்குறாங்க, இந்த சைடு வாங்குறாங்க, 5,000, 10,000, 20,000, அதாவது பணம் வந்து யார்கிட்ட வந்து இருக்குதோ அவங்களுக்கு தான் நியாயம் பேசுகிற மாதிரி ஒரு காவல்துறை இருக்கிறாங்க. அப்போ தப்பு வந்து யார் மேலே இருக்கு? ஒரு பையன் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பான்? இந்த மாதிரி வந்து குலகேசை கூட மாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இங்கே நடக்குது கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும். அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த போலீஸை பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ சேஃப் இல்லாத ஒரு சிட்டியில் நான் வாழ்கிறேங்கிற அந்த ஃபீலை வந்து எனக்கு வருது. நான் இப்போ கேரளாவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ கேரளாவில் நடந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிற, நான் கன்னியாகுமரி பாடணும் இப்போ கேரளா பக்கத்தில் இருப்பேன், வித்தின் 24 hours மதன் யார் எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டை வந்து கூப்பிட்டு கெட்ட வார்த்தை பண்ணுறது யார் இது என்ன சொல்கிறது, அவ்வளோ குப்பத்தனமாக இருக்குது. குப்பைங்கிற வார்த்தை கூட வந்து மோசமாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வலி தாங்க முடியாமல் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கு எல்லா விஷயமே அந்த சிசிடிவி இதில் வந்து இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல. என்னைக்கு நியாயம் கிடைக்குங்கிறது எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். இன்கேஸ் மதனுக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு, அந்த பையன் வந்து அங்கே போகிறாங்கன்னா அங்கே வந்து எந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் பிரச்சனை நடக்கலாம், அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு விசாரணைக்குங்கிற விஷயத்துக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அடித்ததுக்கப்புறமா கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிற போலீஸ் இருக்கிற இல்லை நம்ம நியாயத்தை வந்து இங்கே எதிர்பார்க்க முடியும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவங்களை எல்லாம் வந்து இசையை யாரை வந்து செலக்ட் பண்ணா இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. அந்த சமுதாயத்துக்கு வந்து என்ன சொல்றது, இருக்கக்கூடிய அசிங்கம் அதை பார்க்க அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. அவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு குப்பை தொட்டியாக இருக்குது நம்ம வந்து வாழக்கூடிய சமுதாயம். அதாவது ஒரு சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்துனதே காவலுங்கிற ஒரு விஷயத்த, காவலுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவங்க வந்து அவங்க கிட்ட பைசா யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து சாதகமாக பண்ணிடுவாங்கிறத. ஸோ ஒரு கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கூப்பிட்டாலும் அவங்களை நம்பி போக முடியாது. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெனிக்ஸ் சேவியர் இந்த மாதிரி கேசஸ். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சு அன்னைக்கு வந்து தப்பிட்டோம். புரிஞ்சுக்கோங்க, அதாவது கெட்ட வார்த்தைங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து இதுல வந்து அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண போனா நிறைய விஷயங்கள் இங்க போலீஸே தப்பு பண்றது. இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தயவு செய்து இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. அதாவது இவ்வளோ விஷயம் வந்து நீட்டுறீங்களே, உங்க மேல வந்து இதுக்குரிய தப்பை வந்து தயவு செய்து நீங்க கிளியர் பண்ணீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தப்புக்கு இன்னைக்கும் எனக்கு சொல்யூஷனும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல. காவல்துறை மேல அவ்வளோ எனக்கு மோசமாக ஒரு என்ன சொல்றது, காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போச்சு. இந்த கன்னியாகுமரியோட அவ்வளோ கேவலமா இருக்கு. இந்த கன்னியாகுமரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் லஞ்சம் ஊழல், நான் இப்போ ஒரு கேரளால இருந்தேன்னா அவ்வளோ சேஃபா இருப்பேன், அவ்வளோ சேஃபா இருப்பேன். நீதி நேர்மை நியாயங்கிற ஒரு விஷயமே இங்க கிடையாது. அவ்வளோ அவ்வளோ அசிங்கமா இந்த காவல்துறையினால தான் இந்த அசிங்கம் எனக்கு வந்து அன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா மனதளவுல அந்த அளவுக்கு நொறுங்கி போயிட்டேன். இந்த அளவுக்கு மோசமா பேசுறாங்க, நீங்க எல்லாம் மதன் பேசுறதுக்கே இந்த அளவுக்கு வந்து கொதிக்கிறீங்களே, இவ்வளவு விஷயம் வந்து இந்த ஊர்ல, எங்க ஊர்ல இது வந்து பாத்தீங்கன்னா இது கன்னியாகுமரியில வந்து இருக்கக்கூடிய போலீஸ் மாதிரி எனக்கு தெரியல. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய போலீஸ்னா கூட கொஞ்சம் டீசெண்டா பேசியிருப்பாங்க. இது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது என்ன சொல்றது, எங்க ஊர்ல ஒரு இது பேசுவாங்க, பட்டிக்காட்டுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மோசம் மோசமா பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையை கொடுத்தா இந்த நாடு வந்து எப்படி உருப்படும் எனக்கு தெரியல. இதை வந்து எப்படி கிளீன் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவ்வளோ சிஸ்டத்தும் கிளீன் பண்ணாலும் இது வந்து போகாது. அவ்வளோ லஞ்ச கரைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய வாழ்ற டிஸ்ட்ரிக்ட்ல அந்த அளவுக்கு வலியை வந்து ஃபேஸ் பண்றேன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணனால இவ்வளோ விஷயம் சொல்றேன். இதே மாதிரி காசுக்காக எத்தனையோ போலீஸ் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இதனால மக்கள் வந்து பாதிப்பாங்கிறத பார்த்துக்கோங்க. மதனை வந்து பிடிக்கிற ஒரு விஷயமே கிடையாது. எந்த ப்ராக்சினாலும் எந்த இதுனாலும் நம்ம ட்ராக் பண்ணலாம். மதன் இப்போ எங்கே இருக்காங்கிறத நான் வந்து காமிச்சு கொடுக்குறேன். ஆனால் அது வந்து நான் சும்மா பண்ண மாட்டேன்.
புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம், இவ்வளோ எம்ப்ளாயர்ஸ், இவ்வளோ சைபர் செல்ஸ் இவ்வளோ வச்சதுக்கு அப்புறமா உங்களால கண்டுபிடிக்கலன்னா நான் இப்போ பண்ணக்கூடிய ஒர்க் வந்து எந்த மாதிரி ஒர்க்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. நான் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து உங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா மதன் எங்க இருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ரொம்ப நேரம் நீங்க தேட வேண்டாம், நான் பிடிச்சே கொடுக்குறேன் எங்க இருக்காங்கிற லொகேஷன் நான் சொல்றேன். நீங்க போனீங்கன்னா மதனை பிடிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், மதன் சூசைடு பண்ணா எனக்கு தெரியாது, அதை தள்ளி உயிரோட இருந்தா நான் எங்க இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் சரிதான் நான் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். பட் நான் கேட்கிற டிமாண்டா இருக்கும், டிமாண்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா நான் அதை கண்டிப்பா நான் பண்றேன். ஏன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் தெரிஞ்சுன்னா இந்த காவல்துறையினோட ரொம்ப மோசமா நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன், ஒரு பையன் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு மீடியா சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபோகஸ் பண்றீங்களே, இந்த காவல்துறையினர் இந்த மாதிரி அசிங்க அசிங்க அசிங்கமா இவனை விட அந்த பையனை விட ஒரு 50-10 மடங்கு மேல இருக்கும், அதனால சைக்கிளே முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தயவு செய்து காவல்துறையில இருக்கிறவங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எப்படி வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் பர்சனை வந்து ட்ரீட் பண்ணணும் எப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. உங்க காவல்துறை மேல இருந்த மதிப்பே எனக்கு வந்து போயிடுச்சு. லஞ்ச கடைகளால வந்து இந்த கன்னியாகுமரி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் வந்து மறைச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு பையனை மேல வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அவனை போட்டு தின்றதுக்கு வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்றீங்களே, இவ்வளோ பிரச்சனை வந்து உங்க சைட்ல இருக்கு, நான் வேணா பிடிச்சு கொடுக்குறேன், அது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சின்ன பையன் அவனை பிடிச்சு என்ன நீங்க செய்ய போறீங்க? அவங்க கிட்ட வந்து நாலு அட்வைஸ் பண்ணியாச்சுன்னா அவன் பாத்தீங்கன்னா எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ விஷயத்துல டொனேஷன் பண்ணி நல்லது பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை யாரும் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்க பாருங்க அவன் பண்ணக்கூடிய லைவ்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்றான். அப்போ நல்லது பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவன் கிட்ட வார்த்தைங்கிற ஒரு விஷயத்த பேசுறான், அதை வந்து நீங்க வந்து கைட் பண்ணி ஒரு கன்சல்டிங் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை திருத்தி கூட எடுக்கலாம். பட் அவனை வந்து எல்லா மீடியா சேனல்ஸும் ஒரு ஹீரோ மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவனை இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி பிரச்சனையை வந்து என்னென்ன பண்றாங்க அப்படி ஏத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் தேடணும். அதை தேடினதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க பிரச்சனைக்கு வந்து போங்க. மதன் மதன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் காவல்துறை கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து கேட்கக்கூடிய வேண்டுகோள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு சம்பளம் தருத்து ஏன் வந்து இதை தாண்டி நீங்க லஞ்சங்கிற விஷயத்துல வந்து நியாயத்தை வந்து குழி தோண்டி புதைக்கிறீங்க, அதை நான் கேட்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை கன்னியாகுமரி மாவட்டம் செத்து போச்சு, லஞ்சம் கரையில வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் பேச வரலாம்பா. இன்கேஸ் அந்த மதன் அந்த பையன் வந்து அங்கே போயிருந்தா நடக்கிறது வேறையா இருக்கும், இவங்க எந்த மாதிரியும் செஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்த நான் வந்து கண்ணால வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு இன்சிடென்ட் கிடையாது, காவல்துறையினால பல இன்சிடென்ட் நான் வந்து பார்த்துருக்கேன். சமுதாயத்துக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண போனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ இது முடிச்சுட்டு பேச வரல, அவ்வளவு வருத்தமா இருக்கு. இந்த காவல்துறையினர், அதாவது இந்த சமுதாயத்துக்கு வந்து பிரச்சனையை வந்து உருவாக்குறதே இந்த காவல்துறையினர் தான். இவங்கதான் கேட் பண்றாங்க, காவல்துறை அதிகாரத்துல இருக்கும்போது இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க, காசு கொடுத்தா இந்த மாதிரி பண்ணலாங்கிறத அவங்களே ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட காசு கொடுத்தா இப்படி பண்ணுவாங்க. அதாவது நீங்க எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், காசு இருந்தா நீங்க தப்பிக்கலாங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறதே இந்த காவல் அதிகாரிகள். தயவு செய்து எங்க சிட்டியை வந்து கிளீன் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். என் கன்னியாகுமரியை கிளீன் பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் வந்து கேரளால இருக்கும்போது அவ்வளோ சேஃபா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஆனா கன்னியாகுமரியில இருக்கும்போது இந்த லஞ்சத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். அது கேரளாவை பொறுத்த மட்டும் கடமை மீறதுக்கு நான் லஞ்சம் வாங்குவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கடமை செய்யறதுக்கு லஞ்சமா இருக்கு, அவ்வளோ மோசமா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட வந்து தயவு செய்து யாரு வந்து உயர்மட்டத்தில் இருந்தாலும் சரிதான் ஃபர்ஸ்ட் வந்து உங்க சைட்ல வந்து இருக்கக்கூடிய கரைகளை கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மதனை போய் பிடிக்கிறத பாருங்க. மதனை பிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, உங்களால பிடிக்க முடியலன்னா நான் சொல்ற டிமாண்ட் பண்றதை நீங்க செய்யுங்க. நான் உங்களுக்கு வித்தின் 24 hours முன்னாடி மதன் எங்க இருக்கான் உயிரோட இருந்தா நான் உங்களுக்கு வந்து இருக்கிற லொக்கேஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன் டெக்னாலஜியை பயன்படுத்தி. ஸோ இப்ப லைவ் முடிச்சுட்டேன். அவ்வளோ ஒருத்தர் அந்த காவல்துறையின் மேல அவ்வளோ கொடுமைகள் வந்து இவங்க பண்ற இவங்களை விட மோசமான கொடுமையை வந்து அந்த பையன் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கருத்துக்கள். இதே மாதிரி எத்தனையோ பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு 1000-2000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த கன்னியாகுமரியில, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இந்த நைட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையில 1 மணி ஆகுது. இது ரெக்கார்ட் பண்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வருது இந்த காவல்துறையினால அநியாயத்துக்கு வந்து ஏன் துணை போறீங்க. இது மேல நான் பேசணும் வரல இவங்களை பத்தி என்ன சொல்றது. வேற ஒருத்தங்கன்னா இப்ப அசிங்க அசிங்கமா பேசியிருப்பாங்க இவங்க பண்ணக்கூடிய கூத்து. சரி நண்பா முடிச்சுக்க, நண்பா விஷயம் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே மதன் மேல போக்கஸ் பண்ணாதீங்க. சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவன் ஒரு பையன், அதுவும் இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மெச்சூரிட்டி அவன் ஆகாத ஒரு பையன், அவனை வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரி உருவாக்கி
அவங்க ஹீரோ மாதிரி உருவாக்கி அவங்களை வந்து என்ன சொல்லுது அவங்க சிமுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனே அவன் என்ன பண்றான்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறான். பிடிக்கிறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது, அப்படியே பிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு பிடிக்க முடியலன்னா நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ இப்போ லைவ் முடிச்சிருக்கேன் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீசெண்டா இருக்கும், அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து சால்வ் பண்ண போகலாம். இவ்வளோ மீடியாஸ் வந்து அவனை போட்டு ஃபோக்கஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பாருங்க. எங்க ஊரே வந்து இவ்வளோ கேவலமா இருக்கு. காவல்துறைங்கிறது பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்கள பாக்குறது உண்மையை சொல்ல போனா தீவிரவாதமா இருக்கு. அவ்வளோ வருத்தம், அவ்வளோ இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த காவல்துறையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஷன்ல அந்த அளவுக்கு அவதூறா பேசியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஊர்ல வந்து ஒரு நியாயமான ஒரு அதிகாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கு. இவங்களெல்லாம் போலீஸ் வேலைக்கு இருக்கிறதே லாயக்கு கிடையாது. வேற என்ன சொல்றது?